ஃபேஷன் ட்ரெண்டி ஆடி செல் சென்னை செல் ஆரம்பிக்கலாமா சார்? விக்டிம் ஆனா பொண்ணா சார்? திருநங்க போய் இப்போ ஒரு டிஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாகவே இருக்கும் பட் டக்குன்னு மூஞ்சில் வச்சமே சொல்ல முடியாதுன்னா லைட்டாக சொல்லி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிஷ் லைட்டாக இல்லை பண்ணா இல்லை. அம்மு அபிராமணம் செஞ்சாங்க, சாம்பல்னு சொல்லி ஒன்று செஞ்சாங்க, ஒரு கருடு வச்சு அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கருடுன்னு பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பயம் வரும் எங்கள் எல்லாருக்குமே. அது பனிஷ்மெண்ட்டாகவே எல்லா குக்ஸு கோமாளி அதை வாயில் ஊட்டுவாங்க கோமாளிக்கு. பட் அது எல்லாருக்கும் தெரியும். நான் அடுத்த வாரமும் ஒன்று சமைச்சு செஃப் ஆஃப் த வீக் வாங்கி மிரட்டிட்டாங்க. நிஜமாவே ராகுல் தத்தா அவங்க ஷோலே பாருங்க தெரியும் சீரியஸாக சமைப்பாரு. அதாவது என்ன எடுத்துட்டு வரணுமா உனக்கு தெரியாது, பொம்பளை பொண்ணு உனக்கு தெரியாம எதுக்கு ஷோக்கு வந்து கேட்பாரு, எதுவுமே தெரியாது இந்த ஷோ வந்து கிளம்புவாரு. அப்புறம் வயல்ட் கார்டு சமைச்சிட்டே இருக்கும்போது தாத்தா சீரியஸாக நல்லா சமைப்பாரு, எல்லாருமே சீரியஸாக சமைச்சு தாத்தா வந்து உருளைக்கிழமை ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப கலாச்சாரம் நான் ஃபைனலில் வரமாட்டேன்றாரு, ஃபைனல் வரமாட்டேன். ஸோ தாத்தா அந்த அளவுக்கு போயிடுவாரு. திட்டா மணியக்காலாம் அதெல்லாம் அவன் திட்டலாம் தும்பப்பட தூக்க மாட்டுற அளவுக்கு எங்கள் அக்கா அவ்வளோ திட்டம் வாங்கியிருக்கு. நான் உண்மையிலே மணியை கேட்கட்டு என்னன்னா நான் ரொம்ப வியந்தாச்சுன்னா நம்ம பார்க்கறதுல சந்தோஷம் அவங்களும் இன்னும் பெரிய ஆளாக வேண்டிய மணியக்கெல்லாம் அவங்க அவ்வளோ டேலண்டட். ஏன்னா இன்னைக்கு அவங்களை மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம் சொல்றது காரணம் நாங்கள் பார்த்தது. நான் பார்த்த வரைக்கும் குரேஷனை வந்து சீரியஸாக நான் நினச்சேன். ஒரு மூணு வாரம் எப்படி இவ்வளோ நாள் இன்னும் இவ்வளோ பேர் தெரியாமல் இருந்தார். அவர் உண்மையில ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்பான்டேஸ் ஒரு கலாய்ப்பாங்களே அது அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அவர் அசால்ட்டாக டீசெண்டான எச்சக்கலை அப்புறம் பொதுவான புறம்போக்கு அவர் எக்ஸ்ட்ரா புது வார்த்தை கிரியேட் பண்ணுவார், புதுசாக திட்டுவார், கலாய்ப்பார். அவரு கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணது, அவர் ஸ்பேஸ் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி குரேஷன். இந்தியாகிலீஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி வணக்கம். ஸோ இப்போ என் கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச அதிர்ச்சி அருண் அண்ணா கூட தான் வந்திருக்கோம். ஸோ குக்கூத் கோமலில் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி குக்கூத் கோமல் சீசன் வேறு முடிஞ்சிச்சு. எப்படின்னா இருக்கீங்க? சீசன் முடிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருக்கேன். சீசன் முடிஞ்சதுக்காக சொல்கிறேன், ஷோ வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், சீசன் முடிஞ்சது ஃபீலாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் இந்தியாகிலீஸ் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, ரொம்ப ஹாப்பி. அண்டு குக்கூத் கோமாளி முடிஞ்சது கேட்டிங்களே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இல்லை, ஹோல் டீமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். முன்ன வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பேர் மெசேஜ் பண்ணனா, இப்போ ஒரு 10 தடவை மெசேஜ் பண்ணுறோம், வாய்ஸ் நோட் போகிறோம், சும்மாவது பேசிக்கிறோம். ஸோ இருந்தாலும் அந்த செட்டை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு ஃபீல் இருக்குது. என்னத்துக்கு அந்த செட்டெல்லாம் கழட்டி டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பாங்க? ஐயோ, அது அது நான் ஒரு மாதிரி அது படையப்பா படத்தில் சிவாஜி வெளியே வருவார்ல, ஸோ அந்த ஃபீல் தான் எங்களுக்கும் இருக்குது. இன்னும் மாற்றிருப்பாங்க, செட்டை கழட்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ மெமரிஸ், அது ஒரு ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் சில விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்னது திருப்பி நான் பார்த்துட்டேன். எங்களுக்கு இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சதும் திருப்பி அவர்கிட்ட பேசணும், சாப்பிட்டீங்களா, மெசேஜ் நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு. ஓ, அந்த அளவுக்கு ரொம்ப பாச. ஆமாம் ஆமாம், உண்மையாகவே அந்த ஷோவில் அந்த ஒரு விஷயம் நடக்குது, அந்த எமோஷனல் பாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் எப்படி அந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உங்களுக்கு? ஆடிஷன், நான் இங்கே பிளாக்ஷிப்பில் வந்து ஃபுல்லாக வீடியோ பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடிஷன் வந்துச்சு, இந்த மாதிரி குக்கித் கோமாளிக்கு ஆடின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நானும் முதல் நம்பலை இந்த மாதிரி என்னெல்லாம், ஏன்னா நான் போன சீசனும் அவ்வளோ ஹிட்டு நானும் பார்த்துருக்கேன், இதில் கண்டிப்பாக நம்ம கூப்பிடறேன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு பிளானில் தான் இருந்தேன். வேறு பிளான் படம் நடிக்கணும் அப்படி பண்ணோம் போகணும் சொல்லிட்டு இதை நான் எதிர்பார்க்காத ஒன்று ஆடிஷன் நடந்துச்சு. சரி ஆடிஷனுக்கும் சொன்ன ட்ரை பண்ணேன், ஒரு விஷயம் நடந்துச்சு. அடுத்த நாள் கால் பண்ணி ஆடிஷன்லாம் சில விஷயம்லாம் பண்ணும்போது எதுவுமே செலக்ட் பண்ணாங்க. என் பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அதிர்ச்சி ஆகினேன். ஸோ நான் ஒரு மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி தூக்கமெல்லாம் ஆகி சரி ஓகே உண்மையிலே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஒரு ஆடிஷன் மூலமாக தான் வந்துச்சு. பஸ்ட் பிளாக்ஷிப்பில் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் ஒரு 3-4 வருஷமாக. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து மேபி அப்படி கூப்பிட்டுருக்கேன். ஸோ விக்கனாக்கும் ஒரு ஃபேமுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ இந்த சூப்பர் சிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிஷனை வந்து பாடுவாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த குக்கூத் கோமாளிக்கு ஆடிஷன் எப்படி நடந்துச்சு எனக்கு புதுசாக இருக்கு. அது எனக்கு தெரியல, அது எப்படி ஆடிஷன் நடக்கும் சொல்லிட்டு. என்ன கூப்பிடும் போது நடந்த விஷயம் ஆடிஷனா, நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் தான் பார்க்குறாங்க, ப்ளஸ் அங்கே ஸ்பான்டேஸ் என்ன பண்ணுறாங்க என்ன விஷயத்துல தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு போனால் அது பண்ணிட்டு போகலாம், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போனால் அதெல்லாம் நடக்க வேணும்னா
அவங்க என்ன மாதிரி பலாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களை ஈஸியாக தெரிஞ்சிடும், அவங்கள ஆட்சி நடக்க மாட்டாங்க. நீயாக இருக்கணும், உன்னோட அந்த கேரக்டர் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ இருக்கான் சொல்லி பார்த்து, இவ்வளோ பார்த்து உன்னை எப்படி கூப்பிட்டான்னு கேட்கலாம், அது எனக்கு புரியுது. பட் அது காரணம் ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு சொல்லிட்டு தான், ப்ளஸ் நான் என்னோட ஃபுல் இதுவும் பண்ணியிருக்கேன், நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் அவங்க ஆடிஷன்லாம் எடுக்கிறது. ஸோ அது ரொம்ப ஹாப்பி, அவ்வளோதான். அவங்க ஏதாவது சொன்னாங்க இந்த விஷயம் உங்ககிட்ட வந்து செம்ம அட்ராக்டிவ் இருந்துச்சு, அதனால தான் உங்களை தூக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஏதோ ஒரு சாமோடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ சாம் கூட பண்ணிகிட்டு இருப்பேன், அது ஒரு 10 ரூபா ஏதோ விழுந்துட்டு நான் காசு அடப்பாவி நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னு சொல்லுவேன். மேமுக்கு அது ரொம்ப பிடிச்சது, அதாவது சீரியஸான விஷயத்தில் கூட நான் சீரியஸாக சொல்லும் போது மற்றவங்க சிரிப்பாக இருக்கும், உங்கள்கிட்ட அது நல்லா இருக்குது சில விஷயம் அந்த மாதிரிலாம், அதனால தான் இது விஷயம் தான் மேம் அப்போ சொன்னாங்க. ஸோ அப்படிதான் அது நடந்துச்சு. அண்ட் இந்த சீசன் 3ல தான் குரேஷி அவர்களும் வந்து ஃபர்ஸ்ட் கோமாலியா வந்து வந்தாரு. ஸோ அவர் வந்து இந்த ஃபைனல் நோட் ஷேர் பண்ணும்போது உங்களை ஸ்பெஷல் மென்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாரு, அதிர்ச்சி அருண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு உங்களுக்கு இந்த பாண்ட் குரேஷியானா மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவங்க ஃபாலோ பண்ணுறது தெரியும், எல்லாம் குக்ஸாக இருக்கட்டும் கோமாலியாக இருக்கட்டும் எல்லாரும் மென்ஷன் பண்ணி எல்லாருக்கிட்டும் அந்த வைப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் குரேஷியானா வந்து சீரியஸாக நான் நினச்சேன், ஒரு 3 வாரம் இவ்வளோ எப்படி இவ்வளோ நாள் இன்னும் இவ்வளோ பேர் தெரியாமல் இருந்தார், இன்னும் டைட்டில் ஒன்றும் அப்படின்றாலும் அவர் இதை விட நீங்கள் பார்க்குற அந்த அவர் பண்ணுற ஃபன் இருக்குல்ல, இதெல்லாம் ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் உண்மையில ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்பான்டேஸ் ஒரு கலாய்ப்பாங்களே, அது அவர் அடிச்சு ஆளே இல்லை. அவர் அசால்ட்டாக பண்ண டீசெண்டான எச்சக்கலை, அப்புறம் பொதுவான புறம்போக்கு இப்படிலாம் அசல் இந்த வாரத்தில் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்தார். வாரத்தில் அவர் எக்ஸ்ட்ரா புது வாரத்தை கிரியேட் பண்ணுவார், புதுசாக திட்டுவார், கலாய்ப்பார், ஜாலியாக சில விஷயம் பண்ணிட்டு போவார். ஸோ ரொம்ப ஹாப்பி என்னன்னா, அவரு கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணது, அவர் ஸ்பேஸ் கொடுத்தது, அது நினச்சமாக விஷயம், ரொம்ப ஹாப்பி குரியேஷன். மற்ற எல்லாரும் புகழ்க்கும் மணியக்கா, சிவாங்கி, பாலா, புகழ் எல்லாருமே சூப்பர்ண்ணா. அண்ட் அதே மாதிரி இப்போ சமைக்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து அந்த இதுக்கு எடுத்துட்டு வரும்போது வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நிஜமாவே டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? நிஜமாலே அது சொல்கிறது மாதிரி தான் இருக்கும், நிஜமால நீங்கள் சொல்கிற. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இல்லைன்னா சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் உப்பு பண்ணிருக்கலாம் சொல்லிடுறாங்க, தவிர செம்மையாக இருந்தால் செம்மையாக தான் இருக்கும். சூப்பர். பட் இருந்தாலும் இப்போ ஒரு டிஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாகவே இருக்கும், பட் டக்குன்னு மூஞ்சி லட்சமே சொல்ல முடியாதுன்னா லைட்டாக சொல்லி விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது டிஷ் லைட்டாக இல்லை பண்ணா இல்லை. அம்மு அபிராமன் செஞ்சாங்க சாம்பல்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சாங்க, ஒரு கருடு வச்சு அது லைஃப்பில் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் கருடுன்னு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயம் வரும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஷோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பனிஷ்மெண்ட்டாகவே எல்லா குக்ஸு கோமாலையும் அதை வாயில் ஊட்டுவாங்க கோமாளிக்கு. அது உண்மையாக நிஜமாகவே நிஜமாக அது முடியல, அது ஏன்னா அது அன்றைக்கி எதோ சொதுப்பிடுச்சு, அந்த கருடு அது ஏதோ ஒரு மிஸ் ஆகிருச்சு உள்ள அம்முக்கு, அது ஒரு மாதிரி அது இருந்துச்சு. பட் அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அடுத்த வாரமும் ஒன்று சமைச்சு செஃப் ஆஃப் த வீக் வாங்கி மறைட்டிட்டாங்க. பட் அது உண்மை தான், அது மறைக்கலாம் முடியாதுங்க, ஏன்னா ஓரளவுக்கு மறைக்கலாம், நம்ம சாப்பிட்டா ரியாக்ஷன் மாட்டிப்போங்க, சுற்றி ஒரு 10 கேமரா இருக்கும்போது நீ இங்கே நடித்தாலும் உள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் அது மாட்டிப்போம், அது அதெல்லாம் ஒன்றும் அப்படி எதுவும் இல்லை. அப்போ நிஜமாவே அது டிசாஸ்டரான ஒரு சமையல் ஆகிடுச்சு. இல்லை அது ஒன்று அம்மு அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் சொல்லுங்க, அப்படி தான் நினைக்காத, அது ஒன்று மட்டும் கொஞ்சம் தொடரலாம்னு பார்த்தாலும் அது பண்ண மாட்டேங்கிறாரு. இல்லை மற்றெல்லாம் சூப்பராக சமைச்சாங்க, வேற லெவல் தான், அது ஒன்று தான். அண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் எபிசோட்ஸ்லேயே வந்து பேக் டு பேக் அம்மோடய வந்து நீங்கள் வந்து பேரட்டு, அது என்ன இது என்ன ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் காசு கொடுத்து பண்ணி வச்சிருக்கீங்களா? சத்தியமாக எனக்கு தெரியல, இது வரைக்கும் அங்கே அந்த பிளானிங்காக அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அப்படி பிளானிங் பண்ணுற மாதிரி நிறைய அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து புது கோமாளி, புதுசாக வந்தேன், அப்போ எனக்கு ஏன் அப்படி பண்ணோம் ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிலாம் கிடையாது, எல்லாமே அதுவாக நடக்கிறது தான். எனக்கு அது ஆச்சரியம், நம்ம ரெண்டு அதாவது 4th வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அசுரன் 2010 படம் பார்த்துட்டு இந்த பொண்ணு செம்மையாக நடிக்கிறது செம்மையாக சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ஆட்சிசன் பார்த்துட்டு. ஸோ அப்படி ஒரு பொண்ணு திடீர்னு நான் உண்மையிலே ஃபஸ்ட் நாள் பார்த்தது இந்த பொண்ணு கூட எப்படியாவது ஒரு நாளாச்சும் பேராயினடா பேராகி போய் ஜாலியாக பேசணும்னு வச்சுருந்தேன், ஆனால் அதுவே ஃபுல்லாக அம்மைக்கு எடுத்துட்டு நான் ஆல்மோஸ்ட் சீசனில் ஒரு 6 அதிகமான பேரானது அம்மு கூட தான். ஸோ அதே பேராமல் ஃபஸ்ட்டு செம்ம சண்டை, ரெண்டு பேருக்கும் பிடிக்கல, எனக்கு அம்மா பிடிக்கல, எனக்கு அம்மா பிடிக்குன்னா எப்போ இதை விட்டால் போதுன்னு இவ்வளோ வேலை வாங்கிறது பேசிகிட்டே இருக்கு, அவங்களும் அதே மாதிரி தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த சண்டையில் ஆரம்பித்து அப்புறம் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி புரிய இவங்க தான் சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் உண்மையை ரொம்ப ஏங்கணும், நடுவில் கொஞ்சம் பேரே ஆகலை எப்படியாவது பேரானு சொல்லிட்டு. ஸோ அது அதுவும் அமைஞ்சதுங்க, சூப்பராக ஒரு செம்ம ஹாப்பி அம்மு கூட ஒரு பேரானது செம்ம ஹாப்பியான மூமெண்ட். அண்ட் வேறு எந்த குக் கூட நீங்கள் வந்து பேராகும் போது பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக எல்லாரு கூடயும் அது இருக்கும், சுருக்கியா கூட ஆகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும், சந்தோஷ் அவரு கூட ஆகினா அவர் கூட ஆகினா நம்ம குக் ஆகலாம் அவர் கோமாளியாடுவார், அவர் நம்மளோட எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட ஒரு கலாய்ப்பார், சந்தோஷ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வருஷம் பண்ணிக்கிட்டே இருப்பார், எனர்ஜியில் இருப்பார். ஸோ இவங்க கூட விதுலே காக்கா அவங்க ஒரு மாதிரி வாட் ஆர் சர்ப்ரைஸ் அவங்க ஒரு சைடு போயிட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேரும் ஆயிட்டேன் எனக்கு, என் ஸ்ருதிகா சந்தோஷ் இவங்கெல்லாம் ஒன்றும் ஜாலியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து ஷூட் பண்ணும்போது அது ஒரு 1 ஹவருக்கு கம்ப்ரஸ் பண்ணி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு எடிட்டர்ஸ்லாம் ஏதோ பண்ணி போடுறாங்க, நீங்கள் அங்கே வந்து பயங்கரமாக காமெடிலாம் பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்து பார்ப்போம் ஐயோ இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி அப்போல்லாம் நிறைய இருக்குது,
நான் இல்லை எல்லாருக்குமே இருக்காது. நீ அதான் சொல்கிறேன்னே ஒரு 80 ஒரு ஒரு டேபிளை நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சாலும் எல்லா டேபிளும் 8-10 டேபிள் கணக்கு பண்ணியெல்லாம் 100 மணி நேரம் எடிட்டர் நிலம் நினச்சி பாருங்கள். அவங்க அவ்வளவும் கட் பண்ணி அவங்க காமெடி ஓரளவுக்கு எடுக்கணும், அவ்வளோ எடுக்கணும், ரெண்டாவது எல்லாருமே அவ்வளோ பண்ணிகிட்டு இருப்போம். பாலா ஒரு சைடு கவுண்டராக போயிட்டு இருக்கோம், குரேஷன் வந்து பண்ண புகழ் ஒரு சுனிதா அக்கா, மணி அக்கா, சிவாங்கி, நான், நாங்கள் புது பசங்க, நான் பரத், நாங்கள் ஒரு தடவை போராட்டமாக இருக்கோம். இப்படி எல்லாருமே போராடிக்கிட்டு இருப்போம், அவ்வளோ இருக்கும். அது ஞாபகம் ஆனால் அதான் அந்த ஃப்ளோவில் பண்ணிட்டே இருப்போம், இன்னொரு இருக்கும் ஹாப்பி, அந்த ஒரு இது இருக்கும் தான். பட் என்ன பண்ணுறேன், ஷோ ஒன்று பண்ணி தானே அவ்வளோ தானே பண்ணி, ஏன்னா உங்களுக்கு 5 மணி நேரம் 4 மணி நேரம் போட முடியாதுல்ல. அது எங்களுக்கு வந்து கவலை கிடையாது, நாங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுலாம் காமெடி பண்ணுறீங்களா, உளுந்து பிறண்டு கையை சுட்டுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கையை சுடுறதெல்லாம் காமெடி இல்லை, உண்மையில கையை சுடும் அடி வாங்குறது எல்லாம் அதெல்லாம் உண்மையில நடக்குங்க. உங்களுக்கு வலிக்கும், எங்களுக்கு எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அது வேணா உண்மைதான். ஸோ அதெல்லாம் நடக்கும். அதான் இப்போ ஏதாவது வந்து கஷ்டப்பட்டு பண்ணிருப்பீங்க, சரி ஓகே அந்த ஸ்க்ரீன்ல வரும்போது மக்கள் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்ணிருப்பீங்க. இல்லை எல்லாருமே நடக்கும், அது கரெக்டாக அது எதுன்னு தெரியல. சில இதில் எல்லாருமே கும்பலாக சேர்ந்து ஏதோ ரவுண்டில் உடைச்சிட்டு ஏதோ ஓடி விளையாட்டுருப்போம், செட்டே சுற்றி விளையாட்டுருப்போம். அது ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும். வரணும் பார்த்தா டிவியில் கரெக்டாக அது முன்னாடி கட் பண்ணி கரெக்டாக இருக்குது. ஆனால் அது மேபி அது வேறு எதனா காரணம் இருக்கலாம், செட்டு சுற்றி ஒரு மாதிரி எதனா தெரிஞ்சிருக்கலாம், எதனா வெளியே, ஸோ அந்த விஷயம் இருக்கலாம். பட் அந்த மாதிரி நிறைய நடக்கும். சூப்பர். ஸோ இவ்வளோ ஒரு பயங்கரமான கோமாலிஸ் நடுவில் இந்த குக்ஸ் சமைக்கிறது அவங்களுக்கு பெரிய டாஸ்க் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க இல்லையா, மனோபாலா சார் ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு டாலரன்ஸ் வந்து கொஞ்சம் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். என்னாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு கோவப்பட்டுருவாங்க. அது நீங்கள் பார்க்கும்போதே வந்து நிறைய இடத்துல தெரிஞ்சது, அதுவுமே பயங்கரமாக கோவப்பட்டதாவது கோவப்படுவார். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு ஆள்லாம் மணியக்கா தான். எங்கள் மேலே ராகுல் தத்தா சமக்கோ வந்து மணியக்கா இழுத்து விட்ருவோம். அவங்க ஃபுல்லாக தாத்தா ஃபுல்லாக மணியக்கா மேலே கட்டிடுவார். நிஜமாலே ராகுல் தத்தா சமைச்ச அவங்க ஷோலே பாருங்க தெரியும், சீரியஸாக சமைப்பார், தெரியாது, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். தத்தா என்ன எடுத்துட்டு வரணுமா, உனக்கு தெரியாது, பொம்பளை பொண்ணு உனக்கு தெரியாமல் எதுக்கு ஷோக்கு வந்து கேட்பார். தாத்தா நாங்கள் கோமாளி, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எது ஷோ வந்து கிளம்புனுவார். ஸோ இந்த அளவுக்கு தாத்தாவுக்கு தெரியாது. அப்புறம் வயல் கால் சமைச்சிட்டே இருக்கும்போது தாத்தா சீரியஸாக நல்லா சமைப்பார். அவர் ரொம்ப ஒரு மாதிரி அந்த வயல் காலில் எல்லாருமே சீரியஸ் சமைப்பு. தாத்தா வந்து உருளைக்கிழமை ஃப்ரை பண்ணிட்டு இருப்பார், அதாவது அடுத்த ஃபைனல் போன ரவுண்டு. அது சும்மா அதாவது எல்லாருமே என்னென்ன ரவுண்டோ, அதாவது பாதி நாடு பேரே தெரியாது, அந்த நாட்டிலேருந்து தான் சமைப்பாங்க. தாத்தா கூலாக ஒரு வெந்தய ரைஸு, ஒரு 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 டொமேட்டோ ஃப்ரை பண்ணுவார். இன்னும் தாத்தா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டு இருப்பேன், நான் ஃப்ரை பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப கலாச்சு, நான் ஃபைனலில் வரமாட்டேன்றார். ஃபைனல் வரமாட்டேன். ஸோ தாத்தா அந்த அளவுக்கு போயிடுவார், ஃபைனல் நான் கோச்சிட்டு வரமாட்டேன்னு. தாத்தா இது செலக்ட் ஆகணும். ஸோ அவங்களே அறியாமல் அது எங்களை தான் இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்களா, அதை விட ஃபன்னாக இருக்கும் நேரில். அவர் அங்கே திட்டுறது எது விஷயம், சும்மா சும்மா நாங்கள் தான் கலாச்சிட்டு போயிட்டு, தாத்தா என்ன தாத்தா அசிங்கமாக இருக்குது, என்னடா மணியாக்க உங்களை அந்த திட்டத்தில் அவளை கூப்பிட்றா சொல்லிட்டு அவள் திட்டு இப்படி மாட்டி மாட்டி விட்டுட்டு. ஸோ இது ஒரு ஜாலியாக போகும், செம்ம ஃபன். அதுதான் அந்த தாத்தா மனோபாலா சார், ஸோ எல்லாம் செம்மையாக இருக்கும். ஓ அவங்க திட்டினாலுமே நம்ம அப்படியே மாற்றிடணும். திட்டா மணியக்காலாம் அதெல்லாம் அவங்க திட்டலாம் தும்பப்பட தூக்க மாட்டுற அளவுக்கு எங்கள் அக்கா அவ்வளோ திட்டம் ஆகியிருக்கு. நான் உண்மையிலே மணியக்கா கிட்ட என்னென்னா, நான் ரொம்ப வியந்த ஆச்சுன்னா, நம்ம பார்க்கறோம் சந்தோஷம் ஓகே நம்ம இப்படி பண்ணுறோம் சொல்லி, ஆனால் உண்மையில் அவங்களாம் இன்னும் பெரிய ஆளாக வேண்டிய மணியக்கெல்லாம் அவங்க அவ்வளோ டேலண்டட். ஏன்னா இன்னைக்கு அவங்களை மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம், சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் பார்த்தது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்க கோவப்படுறோம் தெரிஞ்சுமே அந்த திட்டியும் அடியும் வாங்கிக்கிட்டு திருப்பி அவங்க ஹெல்ப் பண்ணுறது அந்த மனசுலாம் செம்ம பெரிய விஷயம். ஃபீமேல் காமெடியனாக இருக்கும்போது அது இன்னுமே ஒரு எஸ் அவங்களும் பெரிய அவனை சினிமா இண்டஸ்ட்ரியில் அக்கா பெருசாக வரணும், படம் நடிக்க கொஞ்சம் கூச்சப்படுறாங்க சொல்லிட்டு அக்கா அதை விஷயம் சீக்கிரமாக படம் நடிக்க வந்துருங்க வரணும் அவ்வளோதான். ஐ திங்க் பாவம் அதுலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்துருவாங்கன்ற ஒரு பயத்தினால அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பொண்ணு கிட்ட கஷ்டம் அக்கா, நீங்கள் பையன் கிட்டே பண்ணுங்க, பொண்ணு கிட்ட தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. மணி மேகலை அக்கால மணி பாதி வார்த்தையே தெரியாது, பாதி பேர் எனக்கு எப்படி சொல்றது இந்த இங்கிலீஷ்ல பேரே அதிகமா தெரியாது. தமிழ் எனக்கு தெரிஞ்சதா கேரட் உருளைங்க தக்காளி இந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ அதெல்லாம் போராட்டம், அது போயிட்டு நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் யோசிக்கிறதுக்கே எம் மோ 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 மோன் இப்படி ஒரு 10 நிமிஷம் போயிடும். அப்புறம் அவங்க குக்கு வந்து ஒரு அடி அடிச்ச அது இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு ஆள் தான் அந்த ஆட்டோக்கார தம்பி ரக்ஷன் அண்ணன். எங்க ரக்ஷன் அண்ணன் அப்படி இப்படி சுத்திக்கிட்டே வாப்பா தெய்வமே, எங்க அண்ணன் அடிக்கடி வந்து ரக்ஷன் அண்ணன் ஐடியா மட்டும் கேட்பான். எங்க ரக்ஷன் அண்ணன் 2 சீசன் வந்துருக்காருல்ல தெரியும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சவருன்னா எங்க ரக்ஷன் அண்ணன் தான். ஸோ அவர் மூலமா சில விஷயம் டவுட் பண்ணி கொஞ்சம் சமாளிச்சுப்போம் கொடுத்துரும். சீசன் பத்தி கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஒரு சின்ன கேம்
செஷன் ஒன்று வெளில விளாட்லாம். அவ்வளோ சீரியஸாக இருக்கணும், அவ்வளோ விளாட்லாம். ஓகே, இல்லை சொல்லும் போது பயம் வந்துச்சு லேட்டஸ்ட் சீசன். இல்லை இல்லை, ஸோ நான் வந்து சில குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் பேர் வந்து சொல்லுவேன். ஷோ முடியும் போது நிறைய பேருக்கு வந்து டைட்டில்ஸ்லாம் கொடுத்து அவார்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வந்து இந்த குக்குக்கு இந்த கோமாலிக்கு என்னென்ன அவார்ட் ஐ மீன் டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுது சொல்லுங்கண்ணா. என்னங்க தோணும் எனக்கு? சரி ஓகே, தோணும் ஸ்பான்டேனியஸாக காமெடி பண்ணுறீங்கன்னு உங்களை வந்து ஆடிஷன் எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். காமெடி பண்ணுறது வேறு, மாட்டி விடுறது வேறு. இது வந்து மாட்டி வருது. இங்கே நாங்கள் ஏதாவது சொல்லி மாட்டி விட்டீங்கன்னா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரக்ஷணனோட சொல்ல போனோம். ரக்ஷணன்னா அவங்களுக்கு டைட்டில், ரக்ஷணா டைட்டில்னா ராக் ஸ்டார் ரக்ஷணன். ராக் ஸ்டார்னா அவர் வந்து கலக் எல்லாம் அவர் ஒரு மாதிரி அவர் பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி அவர் ட்ராவல் ஃப்ரீக். எப்போ ட்ராவல் பண்ணுவார், ஒரு இங்கிலீஷ் சாங் தான் கேட்பாரு அண்ணன். ஒரு மாதிரி சம்ம அப்படியா தமிழ் சாங், தேவா கான சாங்லாம் கேட்பாரு. ஆனால் ஷூட்டருக்கு மட்டும் இங்கிலீஷ் சாங்லாம் அடிக்கடி கேட்பாரு. அப்புறம் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு காஸ்ட்யூமு ரொம்ப அட்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரக்ஷணன் சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி சமையல் இருப்பார் அந்த, அதனால சொல்லலாம். பாலானா அதான் காமெடி கிங். காமெடி காமெடி கிங், ஏன்னா பாலா மாரி ஒரு அந்த கவுண்டர் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், ஸ்பான்டேன் நேச்சுரலாக பேசுறது வேறு. இப்போ நம்ம கேட்டு இங்கே ஒரு திடீர்னு இந்த இடத்த வச்சு இங்கே வந்து ஒரு 50 கவுண்டர் போட சொன்னால் பாலாவில் போட முடியும். அது என்னால் யாரால அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் காமெடி கிங் பாலா. அவர் சும்மா பேசும்போது கவுண்டரோட தான் பேசுவார். அவர் எங்க அவர் நார்மலாக ஆஃப் ஸ்கிரீன் படு தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு நைட்டில் அந்த பிரேக்கில் 5 மினிட்ஸே ஏந்திரான சொல்லிட்டேன், ஏன்னா எழுந்துறா ஒளிஞ்சிறான் அப்பயே கவுண்டர் போடுவான். ஸோ அந்த மாதிரி அவன் தூக்கத்துலேயும் போடுவான், வெளியே போடுவான், வண்டியில் போடுவான். இது அப்படி ஒரு ஆள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது பார்த்தீங்களா? எப்பவுமே கவுண்டரு ஜோக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் டெவலப் பண்ணுறது அதான் காமெடி கிங் பாலா. சிவாங்கி 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 மெழுகு டால், மெழுகு டால் சிவாங்கி. ஒரு மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச இன்னசென்டாக ஜாலியான சிவாங்கி. சிவாங்கி கிட்ட எல்லாரும் இன்னசென்ட் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் சிவாங்கி கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல ஆக்டரும் இருக்காங்க. ஏன்னா டானில் கூட ஒரு சூப்பரான ஒரு ஹீரோனால கூட ஒரு ஆக்டர் இருக்காங்க. நான் உண்மையாக சொல்லணும், நான் இங்கே ஷோக்கு இந்த இன்டர்வியூக்காகலாம் சொல்ல நான் பார்த்துருக்கேன். சில ரீல்ஸ் சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் காட்டுருக்கேன் சிவாங்கி. அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணது இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு அது மாதிரி ஆசை தான், ஆனால் உண்மையாக வரப்போகிறாங்க, சூப்பராக நினைக்கும். அதேமாதிரி சிவாங்கி கிட்ட அந்த இன்னசென்ட் இருக்குல்ல, அது உண்மையிலே செம்ம ஜாலியாக இருக்கும். செட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளே அறியாமல் சில பார்த்துட்டு இருக்கோம் அந்த கிளைமேக்ஸ், அந்த அந்த டாஸ்க் அந்த டேஸ்டிங் பண்ணுற இடத்துலலாம் சிவாங்கி பண்ணுறது எங் நம்மளே சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி தனியாக போனோம், தனியாக பாடிக்கிட்டு இருக்கோம், சிவாங்கி ஓடும், அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க வேர்ல்டில் இருப்பாங்க, அவங்க வேர்ல்டில் இருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜாலி தாண்டி அந்த காஸ்ட்யூமோடு பார்த்துட்டு இன்னும் க்யூட்டாக இருக்கும். புகழண்ணா அந்த ரியாக்ஷன் கிங், ரியாக்ஷன் ஸ்டார், ரியாக்ஷன் ஸ்டார்னு சொல்லலாம். அவர் அவ்வளோதான். அவர் எப்படி சொல்கிறது, அவர் அவரால் அசல்ட்டாக ஹோல்டு பண்ண முடியும் ஒரு இடத்த வந்து. ஒரு இடத்த வந்து ஒரு மணி நேரம் சும் ஒரு கேப்பாக இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் அவர் மட்டுமே பார்க்குற அளவுக்கு அவரால் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ரியாக்ஷன் ஸ்டார் ஸ்ருதிகா. ஸ்ருதிகா, ஆஹா ஸ்ருதிகாவா? இன்னும் கோமாளி ஹைப்பர், ஹைப்பர் ஸ்ருதிகான்னு வச்சிடலாம். ஹைப்பர், ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா நான் வந்து அதிர்ச்சியான பேர், அவங்க சப்போஸ் அந்த பேருக்குள்ள நான் அவங்களை அந்த பேர் வச்சுருப்பேன், அதிர்ச்சி சுருதிக்கான்னு வச்சுருப்பேன். அவ்வளோ ஹைப்பருங்க, நார்மலாக தான் இருப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது அக்கா தண்ணி 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 போ போ தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி தாக்க கட்டேன் டே புரிக்கி புரிக்கி போடா போடா. ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணி அவ்வளோ சமைக்கும் போது மட்டும் ஸோ அவ்வளோ ஹைப்பர் ஆவாங்க. ஸோ அக்கா வந்து அந்த அளவுக்கு இதுவாங்க. ஹைப்பர் ஸ்ருதிகா. அம்மு அபிராமி. அம்மு அபிராமி நான் பயங்கரமா எதிர்பார்க்கிறேன். நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். ஐயோ அம்மு அபிராமி எதனாலன்னா இப்போ நான் ஆக்சுவலி வந்து நம்ம நார்மலாக இருக்கோம் சில விஷயம் பண்ணுறேன்னா, டவுனாக இருந்தாலும் இது பண்ணால் அம்மு ரொம்ப ஒரு உண்மையில இது பண்ணோம். நம்ம கோமாளி அடிப்பட்ட சில விஷயம் இருந்தாலும் அம்முக்கிட்ட தான் ஜாலியாக இருக்கும் பேசும்போது. நானும் பாலம் அடிக்கடி வந்து அம்மு அப்புறம் ரொம்ப கலாச்சிட்டு இருக்கோம். சும்மா இந்த அசுரன் படத்தில் அந்த இதெல்லாம் வச்சு சும்மா ஜோக் பண்ணிகிட்டு இருக்கோம் சும்மா போயிட்டு. ஸோ அம்மு டேபிளில் போனால் மட்டும் ஒரு வைப் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. எதாவது ஏன்னா இப்போ பேருக்காக இதெல்லாம் சொல்ல, நாங்கள் பேர் ஆகிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஸோ அதனால் அது திட்டுறது அது என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அம்முக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும், ஏதாவது போட அப்புறம் இது பண்ண அப்புறம் நல்லா பண்ணு இன்னும் பண்ணு அடுத்த சீசன் அதாவது அடுத்த வாரம் எபிசோட் வரத்துல அதுக்கு என் பேரெலாம் தெரியாதுல, டீ அடுத்த வாட்டி இதோட நல்லா பண்ணும் எனக்கு தான் பேராக வரணும். ஸோ இப்படி கரெக்டாக பண்ணு. அதேமாதிரி போன இதில் வந்து இந்த மாதிரி ஏன்டா இப்படி பண்ணுற ஆஸ்ட் எடுவார். ஸோ சில விஷயம்லாம் வந்து கரெக்ட், ஏன் மேக்கப் ரொம்ப அழிஞ்சு கரெக்டாக போடு எல்லாருக்குமே எனக்குன்னு சொல்ல எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி நம்ம போனாலும் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற ஒரு வைப்னா அது அம்மா அபிராமி. ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் அம்மா அபிராமின்னு சொல்லலாம். சந்தோஷ். சந்தோஷ்
சந்தோஷ்க்கு இது பொருந்தோம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அப்படியா? அந்த மாதிரி, ஏன்னா அவர் கிட்டே இருந்தால் ஒரு வைப் வரும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அதான் அர்ஜுன் அறிவில்லு, அப்புறம் வந்து பேட்டை பர்றாக்கு இந்த சாங்கெல்லாம் கேட்ட ஒரு வைப் வரல, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் சந்தோஷ். சந்தோஷ் செம்மையாக டேலண்ட், கவுண்டர் அடிப்பார், இது பண்ணுவார். இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட அவர் பர்டிகுலராக நீ அங்கே செட்டை தாண்டி ஆப்ஸ்கில்னு கேட்டாலும் சரி, அவர் பிடிக்காத யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பழகினா அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு 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 மோட்டிவேஷனுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ அழகாக பேசுவார். நமக்காக ரொம்ப ப்ரோ ரொம்ப டல்லாக இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம், வாழ்க்கைன்னா இவ்வளோ தானே போவோம் தம்பி, முடியும் உன்னால், இதான் சிம்பிள், இதை விட பெருசாக நான் இப்படி உங்களுக்கு கொடுத்து வெறிய. அதுக்கப்புறம் சார் இன்னும் எவ்வளோ நேரம் ஷூட் போங்க, ரெடி போக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஸோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், சூப்பர். ஷீதல், ஷீதல் பார்ட் டைம், சீத்தல் பார்ட் டைம், சீத்தல் அதாவது பார்ட் டைமாக தான் வருவாங்க, திடீர்னு வருவாங்க திடீர்னு போவாங்க. ஸோ பார்ட் டைம் சீத்தலாக இருக்கும், ஆனால் வரல கொஞ்ச நாள் வந்தாலும் சீத்தல் பேசுகிற அந்த ஸ்லாங்குக்கு அதிக ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும். குடுங்கோ, தண்ணியோ கொடுங்கோ, வாங்கோ போங்கோ, ஏ வாங்க சாப்பிட்லாமாங்கோ, இப்படி தான் ஃபுல்லாக பேசுவாங்க, நார்மலாக இப்படி தான் பேசுவாங்க. ஸோ சீத்தல் அப்படி தான், புதுசாக ஃபஸ்ட் இருந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு சீத்தலில் தான் பேசுகிறேன், சீத்தலாம் புதுசு எப்படி இருக்குங்க, ஒரு பயமாக இருக்கும், எனக்கும் நான் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தான் வந்தது இல்லை ஒன்று, சரி பார்த்தலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சீத்தல் தான். ஸோ குரேஷன், அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். குரேஷனுக்கு ஆல்ரெடி ஒரு டைட்டில் அவங்க சொல்லிட்டாங்க, டைட்டிலு வந்து நானும் சொல்கிறேன், அதான் ஆளினால் அழகுராஜா அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சிடபிள்யூசிலே சொல்லிட்டாங்க, டைட்டில் அது வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆல்ரவுண்டர் குரேஷனை, குரேஷனை வந்து ஒரு கேரக்டராக கேரக்டர் அப்படியே மாறுவார், ஸ்பான்சர் பேசுவார், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுவார், அப்புறம் இவங்க அவங்களாம் இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹெல்ப் பண்ணுவார், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். ஸோ குரேஷனைக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஆளினால் அழகுராஜா. மணிமேகலை, மணியக்கா, மணியக்காவுக்கு வந்து அக்காவுக்கு ரொம்ப ஆசை வந்து எப்பவுமே ஆங்கர் ஆகணும், ஆங்கர் ஆகணும் அவங்களோட கனவு, அதனால அதை பெஸ்ட் ஆங்கர்னு கொடுத்துலாம், பெஸ்ட் ஆங்கர் ஆங்கர். ஆனால் அக்காவுக்கு வந்து எப்படின்னா ஃபுல் ஆங்கர் ஆகணும் ஆசை, அக்காவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆங்கர் தான், அதனால பெஸ்ட் ஆங்கர் மணியக்கான்னு சொல்லிடலாம். இந்த இதுலேயே இந்த இந்தியாவில் இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் ஆங்கர் அந்த மணியக்கா தான். நம்ம மணியக்கா மாதிரி உண்மையிலேங்க பேசவே முடியாதுங்க, அவங்களுக்கு எங்கள் எங்கள் ஷோவில் தான் எங்களுக்கு சில வெறுப்பாக இருக்கும் அக்கா பேசும்போது, ஆங்கராக பேசும்போது அக்காவானு, பட் டேலண்டாக அக்கா ஆங்கர் தகுதி இருக்குது. எங்கள் அக்கா பெஸ்ட் ஆங்கர் மணி அக்கா, அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்க்கவும் நான் பெஸ்ட் ஆங்கரா, ஏங்க சீரியஸாக எங்கள் அக்கா பெஸ்ட் ஆங்கர் தாங்க, இன்னும் சமயம் பேசுவாங்க. ஸோ லாஸ்ட் தர்ஷன், அதில் ஆல்ரெடி எல்லாம் வச்சது பிறகு தான், குன்னூர் ஆன்டி தர்ஷன் சொல்லுவேன், இல்லை அந்த ஆன்டி தர்ஷன் சொல்லுவாங்களே, ஆனால் தர்ஷன் அதை வேணா லெஜெண்ட் தர்ஷன், லெஜெண்ட் தர்ஷன் வச்சிருக்கேன் உண்மையில், இல்லை அந்த அந்த லெஜெண்ட் இல்லை, வரும்போது நிஜமான தர்ஷன் இப்படா சமைப்பா இருந்தா இருந்துச்சு, ஆனா ஒரு நாலாவது அஞ்சாவது வாரத்திலே சத்தியமா இவருமே சமைக்கவே முடியாத மாதிரி ப்ரூவ் பண்ணவர் தர்ஷன். நாங்க வியந்து பார்த்தது, தலைவா உண்மையிலே நான் போய் நரிதல கேட்டேன், எப்படி இப்படி சமைக்க ஸ்டார்டிங் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, அப்படி கிரியேட்டிவிட்டி மிரட்டிடுவார். ஸோ அதனால தான் லெஜண்ட் தர்ஷன். சூப்பர் சார், எனக்கு டைட்டில்லாம் வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ ஒரு பயங்கர ரீச் இருக்குது இந்த சிடபிள்யூசிக்கு அப்புறம். ஸோ ஃபேமிலி சைடு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்? ஃபேமிலி சைடு தான் ஆக்சுவலி, நான் கிட்ட ஒரு 4 வருஷமாக யூடியூப்பில் இங்கே இருக்கேன், ஒரு வைப்பு சூப்பர். ஸோ பிளாக்ஷிப்பில் பண்ணும்போது வீடியோலாம் தெரியும், ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், என் பசங்க என் தம்பிக்கு காலேஜ் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், பட் அப்பா அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் அது தெரியாது. தெரிஞ்சாலும் நான் செல்லில் என் தங்கச்சி, என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும், தங்கச்சி தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு, அதிகமாக சப்போர்ட் பண்ணோம். ஸோ தங்கச்சி அடிக்கடி போய் அம்மா கிட்ட அந்த வீடியோலாம் காட்டும் நான் யூடியூப்பில் நடிக்கும்போது, ஆனால் அம்மா இவன் என்னவா செல்லில் வந்துட்டுருக்கான், செல்லில் வந்துட்டுருக்கான், அம்மாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன, அவன் நாடகம் மாச்சு நினச்சா டிவியில் வந்தால் நல்லாயிருப்பான், ஒரு நாடுதலாவது வந்தால் எல்லாருமே சொல்லும், அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து அந்த டிவியில் வரணும், டிவியில் வரணும். ஸோ இப்போ வரைக்கும் இப்போ காட்டினாலும் இந்த செல்லில் வரானே செல், அவங்களுக்கு அது புரியாது செல்லு தான். ஓகே, அப்படி இருந்தவங்களுக்கு இப்போ குக்கித்து கோமாளின்னு வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன, அவங்களுக்கு அது சந்தோஷம், என் பையன் வந்து டான்ஸ், எங்கள் அப்பா அது முன்னாடி சமையல் திட்டிகிட்டு இருந்தார் உள்புறமான உண்மையிலே, என்னடா பண்ண ஜாலியாக சொல்லிட்டு, ஆனால் அம்மா தான் ஃபுல் சப்போர்ட்டு, அம்மா எது நீ எது வேணால் அம்மா ஜாலியாக நீ என்ன பண்ணாலும் வேலைக்கு போனால் 3-4 சோறு போட்டுருவாங்க, ரூம் கொடுத்துருவாங்க, அது பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பட் கஷ்டம் எல்லாருக்குமே அது இருக்கான், பையன் ஏதாவது பண்ணணும், அவங்க ரெண்டு பேரும் கேட்குறது ஒரு ஆசை தான், நீ எங்கள் எங்களை பார்த்துனா அவசியம் இல்லை, நாங்கள் கடைசி நேரம் உழைச்சி நீ உன்னை பார்த்துட்டா ஹாப்பின்னு சொன்னாங்க, இல்லைம்மா நான் கொஞ்சம் பண்ணிடுவோமா பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்ணிதான் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்புறம் அப்பா வந்து இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு குக்கித்து கோமாளி பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸில் கேட்குறது, அம்மா கிட்டத்தட்ட நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 வருஷம் பண்ணுறோம்
கிட்டத்தட்ட ஒரு 100 எல்லா சொந்தக்காரங்க பாருங்கப்பா கால் பண்ணி அதில் இந்த ஷோ சொல்லணும்னு கூட அவசியம் எல்லாருக்கும் ரீச் ஆயிரும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கிட்டே போகும்போது என் தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதும் நமக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும், அங்கெல்லாம் பார்ப்பாங்க, எங்கே போனாலும் ஹாப்பியாக இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தேன்டா நீங்கள் செம்மையாக இருந்துச்சுன்னா சொல்லுது. அம்மாவுக்கு இதுக்கு மேலே என்னன்னு சும்மா இப்போ முன்ன வீட்டுக்கு போகும்போது இப்போ அம்மா ரேஷன் கடைக்கு போனால் கூட ரேஷன் கடையில் கூட உங்கள் பையன் உங்கள் பையன் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க என்கிட்ட வந்து ஓகே இது ஒன்று செம்ம ஹாப்பியாக ஹாப்பி ஆல் கண்ட் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் நார்மலாக கட் பண்ணி போட்டு வந்து வெளில போக முடியாது ரொம்ப இந்த ஏன் கட் பண்ணி போட்டு என் வீட்டு வாசல்லங்க எல்லா இடத்துல போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஒரு வெப் சீரிஸ் ஆஃபீஸில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன், அடுத்த இதுக்குள்ளே இதை முடிச்சுட்டு என்னோடய ஆசை அடுத்த சீசனில் ஒரு நல்ல ஒரு படம் இந்த படம்லாம் ஸ்க்ரீனில் வரணும், பெருசாக வந்து ஒரு அப்ரிஷியேட் ஒன்று கிடைக்கும். ஜட்ஜஸ் பற்றி வந்து சொல்லுங்க. பட் சார் தாமு சார் அவங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. எக்ஸாம்பிள்னா ஒரு 5 அக்காட் ஹோட்டலோ செஃப்பு தாமு சார் பட் சார் தாமு சார் பல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போயே தாமு சார் நிறைய ஃபாரின் டிஷ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய ஒரு பிஸ்னஸ் சொல்லிட்டுருந்தா சார். இப்படி இருக்கிறவங்க அவங்க அவ்வளோ ஜாலியாக மிங்கிளாகி, ரெண்டாவது அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்க ஃபேமஸும் அப்படின்னு. பட் சார் எங்களை அடிக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அவர் அதனால் ஒன்றும் இதுவும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் எங்களுக்கிட்ட இதுவாக இருக்கணும், நீங்கள் நல்லா வளருங்கடா அடிக்க ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்லுவார், டேய் நீங்கள் ஹாப்பியாக இருங்கடா, நீங்கள் நல்லா பண்ணுங்கடா, நீங்கள் பெரிய ஆளான சந்தோஷம். இது 2-3 கிட்டத்தட்ட புதுசாக வந்த கோமாளி நான் எங்களுமே எங்களையும் புதுசாக வந்தாலும் அவர் பல சார் கூட இருந்தாலும் எங்களையும் கூப்பிட்டு ஜாலியாக பண்ணி ஜோவையில் இந்த மனசு சத்தியமாக பட் சார் தாமு சார்கிட்ட அது பெரிய பெரிய விஷயம் இருக்குது. தாமு சார் சொன்னவொடனே ஃபஸ்ட் நாள் போனோம்னு அப்பான்னு கூப்பிடுது ஒன்று அந்த ஃப்ரீடம். நீங்கள் சொல்லுவாங்க என்னடா எடுத்தோன்னே இல்லை இப்போ தான் பார்த்து அப்பான்றான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ரெண்டு வாரத்தில் தோணிடும் அவங்க பழகிற விதம், நம்ம தான் தம்பி இங்கே சாப்பிட்டியா கேட்க சில விஷயம்னு அப்பான்னு தான் சொல்ல தோணும், அவர் தான் அவர் செஃப்னு தான். ஸோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் வந்துடும். அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க இல்லைன்னா ஷோ ஒரு இல்லைன்னா ஒரு ரொம்ப மைனஸ்னு சொல்லலாம் அவங்க இல்லைன்னா வச்சுக்கேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு பில்லர் ஆஃப் த ஷோ கண்டிப்பாக. ஸோ நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு சீசன்ஸ் தாண்டி இந்த சீசனில் தான் அவங்க ரொம்ப இறங்கி அப்படியே ஃபுல்லாக அங்கேயே ஆல்ரெடி 10 கோமாளி தான் வரோம், 10 குக்குங்களை பாதி பேர் கோமாளி தான், மொத்தம் 15-20 கோமாளி. இதில் வர ஸ்ருதிகா ஒரு சைடு ஒரு கோமாளி மாதிரி பண்ணுங்க, விதுலேகா பண்ணுவாங்க, ஒரு அம்மு ஒரு டார்ச்சர் பண்ண, இப்படி எல்லாருமே பண்ண என்ன பண்ணுறது. ஸோ இதில் சந்தோஷம். ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ கோமாளியை பார்க்கலாம், ரொம்ப ஒரு மாற்று உழைத்து ரொம்ப பார்க்கலாம். எல்லாருமே வந்து சிரிக்க வச்சு ஹாப்பி பண்ணிட்டு இருந்த ஒரு ஷோ. ஸோ அந்த ஷோ வந்து இன்னும் நிறைய சீசன்ஸ் வந்து போகணும் அப்படின்றதும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப அதுக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியா கிளிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு இந்தியா கிளிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ பேர் என்னம்மா? அனிஷா அவர் நல்லா இன்டர்வியூ பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. அவங்க சொல்லலாம் சொல்ல நானே தான் சொல்கிறேன், உண்மையில் நல்லா இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ சூப்பராக போச்சு. அது இல்லாமல் மெயினாக ஒரு 2-3 பேர் சொல்லிடணும். ஸோ இன்றைக்கி பிளாக்ஷிப் நான் தெரியல, ஸோ எங்கள் விக்கி அண்ணாக்கும், ஸோ அதை குக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ரூஃபா மேம், பார்த்தி அண்ணன், ப்ளஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் விக்டிம் ஆனா பொண்ணா சார்? திருநங்க.